COVID-19 உலகின் இயல் நிலை முடக்கம் அடுத்த கட்டம் என்ன? நாட்டின் குற்றச்செயல் விகிதம் 67 விழுக்காடு குறைந்துள்ளதாக புக்கிடமன் தகவல் வெளியிட்டுள்ளது. இது வெளியே வீட்டினுள் குடும்ப வன்முறைகளுக்கு இலக்காகி வாய் பேச முடியாமல் தவிக்கும் அந்த பாதிக்கப்பட்டோரின் நிலை எவ்வாறு இருக்கும்? இது குறித்து கலந்துரையாட நம்முடன் வழக்கறிஞர் யோகேசும் மலேசிய ஆலோசகர் மன்றத்திலிருந்து சுரேந்திரன் பிள்ளையும் இணைந்திருக்கின்றனர். சட்ட ரீதியாக மற்றும் உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாளலாம் என்பதை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் யோகேஷ். வணக்கம். வணக்கம் சுரேந்திரன். வணக்கம். இன்று நம்மளோட தலைப்பு பாத்தீங்கன்னா, இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் ஏற்படும் குடும்ப வன்முறை விகிதம். ஆக யோகேஷ், நீங்க சொல்லுங்க, இது இந்த காலகட்டத்துல ஏதாவது சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டு உங்கள் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டதா? ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கிறதா? நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தது வந்து குறைவுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, கேள்கொட்டை பொதுவா போயிட்டு இருக்க. சோ போயிட்டு இருக்கும் போது வந்து பொதுவாக வந்து இந்த லங்கா ஷரை மூவ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர்டர் அது ஒண்டிதான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் வந்து புகார் வந்து பர்சனலா எனக்கே கால் வந்திருக்கு. இந்த காலகட்டத்துல வந்து நான் ஹஸ்பண்ட் கூட ஸ்டக் பண்ணிருக்கேன், என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி அட்வைசஸ் வந்திருக்கு தவிர்த்து புகார் அந்த அந்த அளவுக்கு வந்து எதுவும் போகல. சோ பட் கம்ப்ளைன்ஸ் எல்லாம், there's a lot of complaints. அப்ப இதுக்கு முன்னாடி நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை இல்லாத சமயத்துல வந்திருக்கு அந்த புகார்கள்லாம்? புகார்கள் வந்திருக்கு. ஆனா என்ன நடந்ததுன்னா வந்து இமீடியட்டா வந்து இந்த பிரச்சனை வந்தோடனே வந்து அவங்க அடுத்தது வந்து எங்க போனோம், உதாரணத்துக்கு வந்து ஜபாத்தக்கு பாதிக்கா மசாலாக்கள் போவாங்க இல்ல என்ஜிஓ போவாங்க. சோ இப்ப இந்தவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையா அந்த ஒரு காலகட்டத்துல வந்து, ஏன்னா வந்து சில ஆபீசஸ் வேலை செய்து சில ஆபீசஸ் வந்து ஷட் டவுன் பண்ணிருக்கனால வந்து மேபி அந்த புகார்கள் ஏன் குறைவா இருக்குதுன்னா வந்து இது யார்கிட்ட செய்யணும், எங்க சேனல் பண்ணோம். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து வர கலைஞரா இருக்கும் போது வந்து நான் வந்து WAO-க்கு வந்து சில சமயத்துல வந்து கேஸ் எடுத்து செய்வோம் பண்ணேன். செய்யும் போது வந்து அவங்கள்ட்ட இருந்து வந்து கேஸ் ரெஃபரல் கேஸ் அந்த மாதிரி வரும். சோ இவங்க இங்கிருந்து அங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அங்கிருந்து நம்மள்ட்ட வரும். சோ வி கேன் ஃபாலோ அப். சோ மேபி அதனாலதான் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம், அந்த PKP ஆர்டர்னால இருக்கலாம் அப்படின்னு. ஓ, ஒருவேளை அந்த அலுவலகங்கள்லாம் திறந்திருக்கா அப்படின்ற அவங்களுக்கு சந்தேகம் எழுறதால எங்க புகார் அளிக்கணும்னு தெரியல, இல்ல நம்மளோட தலையன் கசை சமூக குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் கீழ் வந்து எங்கிற தலையன் கசை வந்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் திறந்திருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒருவேளை அவங்க அறியாமல் இருக்கலாம் இல்லையா? ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து தலையன் கசை இந்த காலகட்டத்துல இந்த PKP ஆரம்பிச்சதுல இருந்து 18 மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா 57% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு கம்ப்ளைண்ட் புகார்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க, என்ஜிஓன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு உமன் எய்ட் ஆர்கனைசேஷனே எடுத்துக்கோமே, PKP-க்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா 77.5 கால்ஸ் மெசேஜஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது புகாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு 73 கால் ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. சோ தேர்ஸ் அ டிஃபரன்ஸ். சரி சுரேந்திரன், யோகேஷ் சொன்னாங்க ஹஸ்பண்ட் கூட கணவர் கூட வீட்டுல ஸ்டக் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன் ஒரு கணவன் மனைவி அப்படி நினைச்சுக்கிறாங்க? யோகேஷ் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம சொன்னோம்னா, டெய்லி நம்மளோட ருட்டீன் லைஃப் வந்து இப்ப கண்டிப்பா மாறிடுச்சு, எல்லாத்துக்குமே மாறிடுச்சு. அப்ப அதிக நேரம் வீட்டுல இருக்கிறாங்க, அதாவது நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், வெளியே போக முடியாத ஒரு பட்சத்துலயும் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்து என்னன்னா, இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் அவர்ஸ், அதாவது ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது பேசிக்கிறது வந்து அது ஒரு அதிக நேரமா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சில கப்பல்ஸ்க்கு வந்து இப்போ ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்லை இது வந்து அன்ஃபினிஷ் பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் சைக்காலஜியில், அதாவது ஒரு முடிக்கப்படாத ஒரு விஷயம், ஆனால் அது வந்து சரி இப்போ விட்டு தள்ளுவோம் அப்படின்னு இன்னும் ஃபாகெட் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த வேலைக்கு போகிறது வந்து இஸ் அன் எஸ்கேபிசம், அதாவது வேலைக்கு போயிட்டா அப்பா அங்கே ஒரு 6 hour, 7 hour, 8 hour போயிடும். அப்போ வீட்டுக்கு வந்து நம்ம டயர்டாக இருப்போம், சண்டை போகிறதுக்கும் வந்து டயர்டாக இருக்கும். ஸோ நம்ம மற்ற வேலைகளை பார்த்து படுக்க போயிடும், அடுத்த நாள் வேலைக்கு போயிடும். ஸோ ஆனால் இப்போ வந்து நடக்கிறது அது இல்லை, இப்போ வந்து நம்ம அதிக நேரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்ஃபினிஷ் பிஸ்னஸ், அதாவது தீர்க்கப்படாத விஷயங்கள், மனசில் உள்ள ஒரு மனஸ்தாபங்கள்லாம் எழுந்து மறுபடியும் வந்து வெளியாகிறதுக்கு வந்து அதிக வகையான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த எஸ்கேபிசம் முறை வந்து அங்க வேலை செய்யல. ஒருவேளை ஏன் வந்து அந்த டைம் இருக்கிற அந்த நேரத்தை வந்து அந்த எஸ்கேபிசம் அந்த அன்பினிஷ்டு பிசினஸ் சொல்றீங்க இல்லையா, அதை தீர்த்துக்க அவங்க பயன்படுத்திக்கலாமே.
ஆமாம், ஆக்சுவலி அண்ட் எஸ்கேபிசம் வந்து ஒரு தீர்வான வழின்னு நம்ம சொல்லவே முடியாது. எஸ்கேபிசம்னா அதாவது அந்த பிரச்சனையை விட்டு அவங்க ஓடத்தான் பார்க்குறாங்க. அன்ஃபினிஷ் பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அதாவது மனஸ்தாபங்கள் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதை முற்றிலும் தீர்த்து அன்ஃபினிஷ் பிஸ்னஸ் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ அது நடக்காத பட்சத்தில் தான் எஸ்கேபிசம்ன்ற ஒன்று வருது. அதாவது இதை பேசுனா சண்டை வரும், இதை பேசுனா பிரச்சனை வரும், சரி ஏன் வம்பு நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம. ஆனால் இப்போ சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான், அப்போ தான் அவங்களுக்கு மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அப்போ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் கிடையாது குடும்பத்துக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து உட்காந்து இதை தீர்வு பண்ணி பேசி முடிச்சுட்டு அந்த பிரச்சனை மறுபடியும் வந்து மேலோங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம அதை முடிக்கிறது தான் சரியான தீர்வு. ஸோ எஸ்கேபிசம் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடையாது, அது வந்து தற்காலிகமான ஒரு தீர்வு. சில பேர் சரி பிள்ளைங்க ஆச்சு இதாச்சு பிரச்சனை வேணா அப்போ இதை பற்றி பேசினா பிரச்சனைன்னு மனசுலுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் வெளியே வர்றதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே தான் பிரச்சனை உண்டாகுது, அங்கே தான் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஏற்படுறதுக்கும் வழி உண்டாகுது. ஆக இந்த மாதிரி குடும்ப வன்முறைகள் இப்போ வெளியே போனால் பிடிச்சிடுறாங்க, அதனால இப்ப வீட்டுல உள்ளவங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினாலும் வெளியே தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தை பயன்படுத்தி இதுல ஈடுபடுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும், அந்த அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா யோகேஷ்? ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து இந்த பிகேபி பீரியட் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான புகார் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வந்து எந்த சேனலுக்கு கரெக்டா போகலாம், ஓகே உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கு எஸ் தலியன் காசி இருக்கு, பட் அந்த கால் பண்ணி சொல்ற தரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்க மாட்டேது. ஏன்னா முன்ன வந்து தே ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அவர் வேலைக்கு போயிருப்பாரு இவங்க கால் பண்ணலாம், இவங்க வேலைக்கு போன பிறகு வந்து புகார் செய்யலாம். ஆனா இப்ப என்னன்னா 24/7 அவர் உங்க பக்கத்துலயே இருக்காரு, இல்ல அவங்க உங்க பக்கத்துலயே இருக்காங்க. ஏன்னா ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க பக்கத்துல இருக்கும் போது எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதனால மேபி அது கம்ப்ளைண்ட் வெளியாகாம இருக்கலாம், வெளியாட்டம். சில சமயத்துல வந்து என்ன நடக்குன்னா வந்து அவங்களே புகார் செய்ய மாட்டாங்க, அவங்க கூட்டாளி இருந்து ஆலோசனை கேட்டு அவங்க கூட்டாளி வந்து இல்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட்டிட்டு வந்து. ஏன்னா சில சமயத்துல வந்து இது வந்து ஒரு இட்ஸ் என்ன சொல்லுவாங்க மென்டலி இமோஷனலி வந்து இஃபெக்ட் கொடுக்கும். ஸோ கொடுக்கும் போது வந்து யூ நீட் அ சாஃப்ட் சப்போர்ட், ஒருத்தவங்களை வந்து உங்க சப்போர்ட்டா கூட்டிட்டு போயிட்டு தான் நார்மலி இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனாலதான் இந்த என்ஜிஓ எல்லாம் வந்து புகார் வந்து குறைவா இருக்கிறது, போலீஸ்டையும் போறது புகார் வந்து குறைவா இருக்கிறது. ஏன்னா பார்க்க போனீங்கன்னா வந்து கோர்ட் வந்து ஜெனரலா பாத்தீங்கன்னா வந்து நார்மல் கேசஸ் இல்லை, பட் எனி எமர்ஜென்சி அர்ஜென்ட் கேசஸ்க்கு வந்து நீங்க தாராளமா வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி புகாரும் வந்து இது டெஃபினெட்லி இட்ஸ் அர்ஜென்சி மேட்டர்ஸ், கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் என்னென்ன செய்யணும் பாருங்க, ப்ரொடெக்ஷனோட இதெல்லாம் இருக்கு பாருங்க சலுகைங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமா செய்யலாம், ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ ப்ராப்ளம் இந்த பிகேபி பீரியட்னால. சுரேந்திரன், அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க, ஸோ அந்த வாய்ப்பு எப்படி வந்து நம்ம அபகரிச்சுக்கிறது, எப்படி வந்து உருவாக்கிக்கிறது? ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவர் இருக்காங்க, கொடுமைப்படுத்துறவங்க கூடயே இருக்காங்க 24/7 24 மணி நேரமும் அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன செய்யலாம்? மன ரீதியில ரொம்ப அழுத்தத்துல இருப்பாங்க ஏற்கனவே, அவங்க என்ன பண்ணுறது? உண்மைதான், அப்ப யோகேஷ் அவங்க சொன்ன மாதிரி இப்ப அவங்களுக்கு வந்து நார்மலி இவங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் சப்போர்ட் இருக்கும், அவங்க வந்து தான் கூட்டிகிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை கூட்டிகிட்டு போய் எங்கே போகணும் இதான் பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்களால யோசிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அவங்களுக்கு அந்த சோஷியல் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம வந்து பிகேபியில் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம், பட் வி ஆர் நாட் டிஸ்கனெக்டட், அவன் யாருக்குனையுமே தொடர்பு இல்லாமல் இல்லாமல் இல்லை. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு, ஃபோன் கால்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த வாய்ப்பு நீங்கள் சொன்னீங்களே, அழகாக சொன்னீங்க, அந்த வாய்ப்பை நம்ம எப்படி அபகரிச்சிக்கணுன்றது அது அவங்க திறமையில தான் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ், இப்போதைக்கு வந்து அந்த வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஓப்பனாக இல்லை. அதாவது அவர் பாப்பா யோகேஷ் சொன்னாங்களா, அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா நம்ம வீட்டில் இருப்போம், நம்ம யாருக்கும் கால் பண்ணி என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம், இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டு ஹெல்ப் தேடலாம். பட் இப்போ வந்து அது இல்லாத பட்சத்தில் அதை தவிர்த்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கணும்னு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளான் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த நம்ம பார்ட்னரை நம்ப முடியாது. ஸோ நான் ஒரு அவசரம் ஆபத்துக்குன்னா உனக்கு அடிப்பேன் அப்படின்னு ஒரு ஆளை வந்து அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா
சேஃப், அதாவது நான் ஒரு மூணு ரிங் அடித்தேன்னா அவனுக்கு தெரியும் சம்திங் இஸ் ராங் வித் மீ, எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளானிங் வந்து அவங்க யோசித்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா அதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதாவது அதெல்லாம் நம்பிக்கைக்குரிய யாராச்சும் அவசரத்துக்கு வந்து உடனே பேசுறதுக்கு, இல்லை இவங்க சிச்சுவேஷன் புரிஞ்சவங்க, இவங்க வீட்டில் எப்போதும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க நம்பிக்கைக்குரியவங்களை வந்து அவங்க ஸ்டாண்ட்பை மோடில் இருங்க, நான் எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா நான் அடிக்கிறேன், என்னையும் பிள்ளைங்களும் காப்பாற்றுங்கன்னு அவங்க வந்து பிளான் பண்ணுது. அதாவது அவங்க ஏதாச்சும் ஒரு வழியை வந்து யோசித்து வச்சுருக்கணும், என்ன நம்ம செஞ்சால் நம்மளை காப்பாற்றிக்கலான்னு. இந்த அபியூசிவ் பார்ட்னர்னு சொன்னீங்க இல்லையா, நல்லது ஒரு வார்த்தை. அதாவது நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த துணையிடமிருந்து எப்படி விலகுவது அப்படின்றதுக்காக நம்மளுக்கு நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட ஒரு சமிக்ஞை அறிகுறி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. சரி யோகேஷ், ஒருவேளை நம்மளோட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை முடிந்தோ இல்லை நீட்டித்தாலோ, இதுக்கு இந்த மாதிரி குடும்ப வன்முறையில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை, அதுக்கு வந்து தண்டனைக்கு ஒருவேளை பயப்படாம இருக்காங்களோ, ஏன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கையில ஈடுபடுறாங்க? நம்ம கவுன்சிலர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப அவர் சொன்னாரே வந்து ஃப்ரெண்ட்ஸ், அது தவிர்த்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானவங்க வந்து உங்க நேபர்ஸ், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க. சோ அவங்க உதவி நாடுனா வந்து அட்லீஸ்ட் இந்த தால என்ன சொல்லுவாங்க பிகேபி முடிகிற வரல வெயிட் பண்ணாம இந்த தருணத்துல என்னென்ன செய்ய முடியுமோ பார்க்கலாம், அந்த மாதிரி செய்யலாம் பாருங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு புகார் செய்யணும். புகார்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து எங்க எப்ப நடந்தது, ஓகே பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து இப்போ உங்களை அடிச்சிட்டாங்க உங்களுக்கு காயம் எல்லாம் இருக்கு, ஸோ இமீடியட்டா வந்து நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு ட்ரோமா அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா கிரைசிஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். So they will give you a form, form 59 சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எங்க அடிபட்டிருக்கு, எவ்வளவு அளவுக்கு காயம் இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதாரம், ஏன்னா வந்து என்னைய அடிச்சாரு, என்னைய பிசிக்கலி அபியூஸ் பண்ணாரு, ஓர் மேபி வேர்ட்லி அபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல் மட்டும் இல்ல மென்டலி அபியூஸ் தான் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ அந்த கேப்சர் பண்ணும், அந்த டைம்ல என்ன சொன்னாரு, என்ன சேல் செஞ்சாரு, ஸோ அதுக்கு என்ன ஆதாரம் உங்களுக்கு இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணும். கலெக்ட் பண்ண பிறகு இந்த தரு ஓகே இந்த இந்த அபியூசிவ் நடந்துச்சுன்னா இமீடியட்டா வந்து ஐபியூன்னு சொல்லுவாங்க, இன்ட்ரின் ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க புகார் பண்ணத பிறகு வந்து நீங்களே சொந்தமா செய்யலாம், இது ஆளுங்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு லாயர் வச்சுதான் செய்யணும்னு அவசியம் இல்லை, நீங்களே சொந்தமா செய்யலாம். இல்லை நீங்க ஒரு லாயர் கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போகலாம், இல்ல ஒரு சோசியல் ஒர்க்கர் கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போகலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்களே இது அப்ளிகேஷன் போட்டு இன்டரிம் ப்ரொடெக்ஷன் ஓட்டு இந்த விசாரணை முடிகிற வரலாம், நான் புகார் பண்ணியிருக்கேன் என் கணவர் என் மனைவி இல்லை யார் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல நான் புகார் பண்ணியிருக்கேன், இந்த புகார் விசாரணை முடிகிற வரலாம் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் ஆர்டர்னு சொல்லுவாங்க, இதை போடலாம். இப்ப என்ன பிரச்சனைனா வந்து இஃப் யூ டோன்ட் கம் அவுட், நீங்க வெளியே வந்து புகார் செய்யல, வெளியே வந்து நீங்க வந்து உங்க மெடிக்கல் செக்அப் செய்யலன்னா யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவங்க வெளியாகி இந்த எல்லா விஷயமும் செஞ்சாதான் வந்து இவ்வளவு வேலையும் செய்ய முடியும். ஏன்னா நீங்க பிகேபி முடியற வரலாம், அதுக்கப்புறம் பிறகு வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் வரும்போது வந்து அது ஒரு பிரச்சனையாயிரும். தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக முதல் படி அவங்க எடுத்து வச்சாதான் அவங்களால காப்பாற்றப்பட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வந்து அபியூஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறோம், பட் சைக்கலாஜிக்கலி த இஸ் திஸ் திங் வி கால் அஸ் ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ இந்த பிகேபி நடமாட்ட காலத்தில் வந்து இந்த இப்போ நம்மளோட பார்ட்னர் வந்து ஒரு அபியூசிவ் பார்ட்னர்னு அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் தெரியும், இவருக்கு வந்து இந்த மாதிரி பேசினா வந்து இதாயிரும், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசினா அவங்க கத்த ஆரம்பிப்போம். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து நல்லபடியாக அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இந்த பிகேபி காலகட்டத்தில் வந்து அந்த ட்ரிகரிங் நடக்காமல் அவங்கள வந்து காப்பாற்றிக்க வந்து எல்லா முயற்சியும் எடுத்தாகணும். அதாவது இப்போ இந்த இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் இவர் வந்து அபியூசிஃபாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் இவர் வந்து எப்போதும் அந்த மாதிரி ஆத்தப்பட்டு உடைப்பார், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த பார்ட்னர்ஸ் வந்து. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த பிகேபி காலகட்டத்தில் நம்ம யோசிக்கிற தன்மை நமக்கு இருக்குது. அதாவது நம்ம ஏதாச்சும் பிரச்சனை வெளியே போகிறதே கஷ்டம், நம்ம மாட்டிக்குவோம், அப்போ இந்த ட்ரிகர் நடக்காமல் பார்த்துக்கிறது வந்து ஒரு வகையான தற்காப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்ட்னர்ஸ் வந்து அபியூசிவ் பார்ட்னர்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரியான நல்ல கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க சுரேந்திரன். ஆக இவ்வளவு நேரம் நல்ல அருமையான ஆலோசனைகளையும் வலியுறுத்தல்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி யோகேஷ், மிக்க நன்றி சுரேந்திரன். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி உங்களோட நேரத்துக்கு. நன்றி, வணக்கம்.
ஆக வழக்கறிஞர் யோகேஷ் மற்றும் மனநல ஆலோசகர் சுரேந்திரன் பிள்ளை இருவரும் தேவையான கருத்துக்களையும் அத்தியாவசியமான ஆலோசனைகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டனர். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுங்கள். மீண்டும் அடுத்த கட்டம் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம்.